வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்குறக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் குரூப் 4 உடைய கவுன்சிலிங் ஆரம்பிக்கப்பட்டதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்கில் யார் யாருக்கெல்லாம் விதிமுறைகள் தெரிந்து கவுன்சிலிங்கில் செல்பவருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ தமிழகத்தில் குரூப் 4 உடைய கவுன்சிலிங் தொடர்ந்து ஆச்சு. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் பணி வாய்ப்பு கிடைக்க பெற்ற நபர்கள் யார் யார், என்னென்ன பட்டியலை நீங்கள் பார்த்தா போதும். ஸோ ரிசர்வேஷனில் இருக்கிற ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இனிமேல் அப்படியே தாங்க இருக்கும். ஏன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியை தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய லிஸ்டஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்கும். அடுத்தடுத்து வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப குரூப் 4 மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ விஏஓ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பேர் வந்து காலியாக இருக்குங்க. ஸோ முதல் நாள் கவுன்சிலிங்கில் எடுக்கப்பட்ட விஏஓ விவரங்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அதை காட்டுறேன். இந்த மாதிரி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பட்டியல்கள் அனைத்துமே நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய அப்டேட் பட்ட மாற்றப்பட்ட டே 1 உடைய கவுன்சிலிங்கோடைய ஃபைனலான ரிப்போர்ட் தாங்க. ஸோ தமிழ் வேகன்சிஸ் ஃபில்லுடு அவைலபிள், ஜிடிக்கு என்ன கேட்டகிரி, இப்படி தனித்தனியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன கேட்டகிரிக்கு எப்படியெல்லாம் வேகன்சிஸ் வந்து அலோகேஷன் ஆகும் அப்படின்றத நமக்கு தெள்ள தெளிவாக பதில்களை கொடுத்துட்டாங்க. ஸோ முதல் நாள் கவுன்சிலிங்கில் போகிறவங்க தயவுசெய்து என்ன போஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு போகணும். என்ன போஸ்ட் உங்களுக்கு சூசபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். ஸோ நாளையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் எல்லாமே நமக்கு தொடங்கிட்டாங்க. அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு இரண்டிலும் தேர்வாகி டைப்பிஸ்டில் நினைக்கும் தேர்வர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டீங்க, டைப்பிஸ்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஜாபில் உடனடியாக ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த ஜாபில் உங்களால் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஜாபை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி சூஸ் பண்ணிங்கனாலே போதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒரு அருமையான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் கவுன்சிலிங்கில் என்ன வழிமுறைகள் நடத்தப்படுதோ அதை கரெக்டாக நீங்கள் பின்பற்றணும். ஸோ ப்ராட்வேக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய இளநிலை உதவியாளர் பதவிகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அனைத்துமே டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கம்யூனிட்டிக்கு எந்த வேகன்சிஸ் கிடைக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஓவரால் ரேங்கை பார்த்துட்டு கவுன்சிலிங் அனுபவத்தை நீங்கள் கேட்டுட்டு கவுன்சிலிங்கு போங்க. ஸோ பேச்சஸ் வைஸாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பார்க்கலாம்.